ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இம்பாக்ட் ராஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டார்க்கு, நல்லாயிருக்கும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நம்ம கையில் தூக்கி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது என்ன பிரச்சனைனா, நம்ம ரப் யூஸ் பண்ணும்போது வெயிட்டு கம்மினால் காமர் வந்து கொஞ்சம் அடிக்கடி கட் ஆகும். மற்றபடி நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், டார்க்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ ஹெவி மாடல் ஒன்று நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். அது ஹெவி டியூட்டி, இதை விட லாங்காகவும் இருக்கும், வெயிட்டு அதிகம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கன் எப்படி இருக்குன்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கன்னோட பார்சல். இப்போ ஓப்பன் பண்ணுறோம் நம்ம இந்த கன்னு. பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்டு அதிகமாக வேணும் அப்படிங்கிறனால நம்ம ஸ்பெஷலாக வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 22.5 கிலோ வரும். நம்ம வந்து கையில் தூக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் காடாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். நம்ம பார்சலை பிரித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கனால தெரியும் மிஷினை நல்லா லாங்காக இருக்கும், வெயிட் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும், 22.5 கிலோ சுத்தமாக வரும், டார்க்கு அருமையாக இருக்கும். நம்ம வந்து இப்போ எவ்வளோ ஓவர் டைட்டாக இருந்தாலுமே ஈஸியாக நம்ம கோல்டை வந்து கழட்டலாம். நட்டை நமக்கு வந்து ஏர் அதிகமாக வேஸ்ட் ஆகாது, ஏர் வந்து மிச்சமாகும், ரொம்ப திணறாது, ஈஸியாக வந்து கோல்ட் நட்டு கலரும். இந்த கன்னோட நேம் பார்த்திங்கன்னா காஸ்பர் கோல்டு. இது நம்ம வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் போட்டு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வெயிட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கன்னோட நமக்கு செட்டாக என்னென்ன வரும்னா, 32 நம்பர் பாக்ஸ் ஒன்று, 33 நம்பர் பாக்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. இனி நாம் வந்து கன்னை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஏர் லைன் கொடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் ஃபிட்டிங் பண்ணிடலாம். இதில் 4 அலாங்கி போல்ட் வரும், அலாங்கி போட்டு நல்லா ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். இதில் போல்டு வந்து ஒவ்வொரு போல்ட்டாக போட்டு ஃபஸ்ட் எடுத்து ஃபுல்லாக டைட் பண்ணிடக்கூடாது. நார்மலாக 4 போல்ட்டையுமே நார்மலாக டைட் பண்ணிட்டு ஆப்போசிட்டு
ஓவர் போல்ட்டாக டைட் பண்ணணும். அப்போ தான் த்ரெட்டு அவுட் ஆகாது, இல்லைனா த்ரெட்டு வந்து அவுட் ஆகிரும். அதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாலு போல்ட்டுமே ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஏர் லைனுக்கு நம்ம கப்ளிங் மாட்டி செக் பண்ணிடலாம். இதில் வந்து அரை இன்ச்சு த்ரெட்டு வருது. இதில் நம்ம வந்து ஹைட்ராலிக் நிப்பிள் போட்டு டைட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ டைரெக்டாக வந்து இதிலே வந்து ஏர் லைனு ஓஸ் கப்ளரை சொருகிற மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, கப்ளரில் வந்து அடிக்கடி பால்ட் ஆகும், கப்ளரில் உள்ள வாசரு போயிடும். அதுக்காக என்ன செய்யணும்னா, நிப்பிள் போட்டு டைட் பண்ணிட்டு ஒரு அடி ஓஸ் வந்து நம்ம போட்டு அந்த எண்டில் வந்து நம்ம வந்து கப்ளரை மாட்டி செக் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நல்லா நிப்பிளை வந்து ஃபுல் டைட்டு பண்ணிடணும், இல்லைனா ஏர் லீக்கேஜ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக நல்லா டைட் பண்ணிடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஓஸை ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஓஸை ஃபிட்டிங் பண்ணுறோம். ஓஸ் நட்டையும் நல்லா ஃபுல்லாக லாக் பண்ணிடலாம். ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து குயிக் கப்ளரோட அடாப்டரை வந்து இதில் ஃபிட்டிங் பண்ணுறோம். இந்த அடாப்டரை வந்து டைரக்டாக நம்ம கன்னில் உள்ள கப்ளரில் மாட்டக்கூடாது. எதுக்காகனா, நம்ம போல்டு கழட்டும் போது என்ன ஆகும்னா, மிஷின் வந்து வைப்ரேட் ஆகும். வைப்ரேட் ஆகும்போது அந்த கப்ளருமே சேர்ந்து வைப்ரேட் ஆகி வாசர் வந்து வேகம் அவுட் ஆகிடும். அதுக்காக தான் ஓசு போட்டு ஓசு எண்டில் வந்து நம்ம வந்து இந்த அடாப்டரை ஃபிட்டிங் பண்ணணும். பண்ணனா லைஃப் லாங் கப்ளரும் உழைக்கும், எந்த பால்ட்டும் வராது. நம்ம அடாப்டரையும் ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து வந்து கண்ணில் வந்து அப்படியே எடுத்த உடனே நம்ம ஏற கொடுத்து செக் பண்ணக்கூடாது. எதுக்குன்னா, ஆயில் எதுவுமே ஆயில் பசையே அதில் இருக்காது. லைட்டாக ஆயில் விட்டு அதுக்கப்புறம் ஏற லைனை கொடுக்கணும். ஆயில் வந்து ஓஸ் வழியாகவும் நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து புது கண்ணுனால நம்ம வந்து அந்த ஆயில் நட்டை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு தடவை பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி நட்டை கழட்டிட்டு ஊற்றினோன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக எல்லா இடத்துக்கும் நம்ம ஆயில் சர்க்குலேஷன் ஆகிரும். ஆயில் ரொம்ப ஊற்றணும் தேவையில்லை, கொஞ்சம் ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம எஃப்ஆர்எல் லூப்ரிகேட்லேருந்து ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகிக்கிறோம். டைரக்டாக வந்து கன்னை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எஃப்ஆர்எல் எதுக்காக போடுறோன்னா, இப்போ நம்ம டைரக்டாக டேங்கில் உள்ள ஏரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, டேங்கில் இருக்கிற வாட்டரும் சேர்ந்து ஏரோட சேர்ந்து வரும். அப்போ என்ன ஆகுனா, உள்ள தண்ணி ஏறி உள்ளே உள்ள பேரிங்கு எல்லாமே வந்து வேகமாக சீஸ் ஆயிரும். இது எஃப்ஆர்எல் போட்டிங்கன்னா வர்ற தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆயிலும் ஏர் மட்டும்தான் மிஷினுக்கு வரும். அப்போ வந்து மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நமக்கு லாங் லைஃப் மிஷின் வந்து பால்ட்டே வராது. இப்போ நம்ம வந்து ஏர் லைனை கொடுத்து செக் பண்ணலாம். ஏர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து கண்ணோட நம்ம டார்க் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து டார்க்கை செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வைப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். டார்க்கு நல்லா அதிகமாக இருக்கு. நம்ம வந்து போல்டு நட்டு வந்து திணறவே செய்யாது, ஈஸியாக கழட்டலாம். நம்ம கையில் தூக்கி அடிக்கிற கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வெயிட் அதிகம் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் வந்து
இன்றைக்கி நம்ம வெயிட்டாக இருக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ட்ராலியில் வந்து செட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட்டே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ட்ராலியில் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.